தடா மூஞ்சி எப்ப தேது முத்துல சொல்லு. ஒருத்தர் ஒரு கம்பெனிலேருந்து வேலையை ரிசைன் பண்ணால் என்னென்ன நடக்கும் யோசிங்க. பட் ஒரு கதை சொல்கிறேன், அதை கேட்டு யோசிங்க. ஓகே, காக்னிசன்ட் இருக்குது இல்லையா, சிடிஎஸ் அதோட டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் கார்டன் கோபர்ன் அப்படின்ட்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரே கம்பெனியில் காக்னிசன்ட்லேயே வேலை செஞ்சார், பிரசிடென்ட்டாக இருந்தார், அதுலேருந்து தான் ரிசைன் பண்ணிட்டார். மிஸ்டர் கார்டன் கோபர்ன் அவரோட பிரசிடென்ட் பதவியை ரிசைன் பண்ணதுனால ஒன்று நடந்திருக்குது அந்த கம்பெனியில். என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 4 வருடங்களில் காணாத வீழ்ச்சியை கண்டுவிட்டது. கிட்டத்தட்ட 15%லேருந்து 17% வரைக்கும் காக்னிசன்ட்டோட ஸ்டாக் வேல்யூ டம டமனு குறைஞ்சிருச்சுன்னு அஃபீஷியல் சோர்சஸ்லேருந்தே சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டாக் வேல்யூவின் விரிவிரி வீழ்ச்சிக்கு பல சின்ன சின்ன காரணங்கள் இருந்தாலும் மிஸ்டர் கார்டன் கோபர்னோட ரெசிக்னேஷன் ஒரு பெரிய இம்பாக்டை கொடுத்துருக்குது அப்படின்னு ஒரு ப்ரொஃபஷனல் அனலிஸ்டே வந்து அலசி ஆராய்ஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படி ஒரு இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா, அவர் சர்வ் பண்ண பீரியடில் காக்னிசன்ட்டை இந்த லெவலுக்கு ஒரு ட்ரஸ்ட் கம்பெனியாக கொண்டு வந்ததுக்கான முக்கிய பங்கு மிஸ்டர் கார்டன் கோபர்னுக்கு இருக்குது, அதனால தான் இந்த வீழ்ச்சி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மெயின்லி பிகாஸ் ஒரு பிரசிடெண்ட்டாக அவர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் த கம்பெனியாக திகழ்ந்திருக்கிறார். அவர் வந்து மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அண்ட் ட்ரஸ்டட் எம்ப்ளாயாக வேற இருந்திருக்கிறார். ஒரு எம்ப்ளாயி ரிசைன் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குது, இதைத்தான் இம்பார்ட்டன்ட் ரிசோர்ஸ்னு சொல்லுவாங்களோ.